ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அஜித் சார் நடிப்பில் உருவாகியிருக்கிற துணிவு படத்துடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஹெச் வினோத்தும் சரி, மஞ்சு வாரியரும் சரி, ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்து எதை எதிர்பார்த்து படத்துக்கு வரணும், எதை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுல சூப்பரான கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அது தன்னடக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். துணிவு பொறுத்த வரைக்கும் அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் சரி, ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் சரி, கண்டிப்பாக கொடுத்த காசுக்கு ஒர்த்தான மூவியாக தான் இருக்கும். படத்துடைய முதல் பாதியை அஜித் சாரும் ரெண்டாவது பாதியை இயக்குனர் வினோத்தும் சூப்பராக கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. படம் ஆரம்பித்த உடனே ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போயிடுறாங்க. முதல் பாதி முழுக்க முழுக்க செம்ம அட்ராசிட்டி பண்ணியிருக்காரு அஜித் சார். பேங்க்குள்ளே வந்த பிறகு நடக்கிற ரெண்டு மூணு ஃபைட் சீக்வன்ஸ், அதில் அவர் கன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம், அவரோட மேனரிசம், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மூன் வாக் பண்ணுறது, நக்கலான டான்ஸ் அப்படின்னு ரசிகர்களுக்கு ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்காரு ஹெச் வினோத். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் இன்டர்வியூஸில் சொல்லியிருந்த மாதிரி முதல் பாதி முழுக்க ரசிகர்களுக்காக தான் கொண்டாடி தீக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சீனையும் கிரிஞ்சாக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க அஜித் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், தீனா மங்காத்தா ரெஃபரன்ஸ், பேங்க் டான்ஸ், ஃபைட் சீன்ஸ், மாஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு குறையே சொல்ல முடியாத அளவுக்கு 360 டிகிரியில் மாஸ் பண்ணியிருக்காங்க. அஜித் சார் கழுத்தில் கன்னை வச்சு இன்ட்ரோல் பிளாக் கொடுத்துருக்காங்க. படத்தோட செகண்ட் ஆஃப் முழுக்க காமன் ஆடியன்ஸ்க்கானது கிட்டத்தட்ட இன்னொரு ரோலர் கோஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். சில மெசேஜஸோட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் அளவுக்கு ஜெட் ஸ்பீடில் படம் போகாது. பிரைவேட் பேங்க் செக்டர்ஸ் பற்றி பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம என்ஜாய்மெண்ட்டாகவும் செகண்ட் ஆஃப் சீரீஸாகவும் கொண்டு போயிருக்காங்க. அதே நேரம் சில டார்க் காமெடிஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இஃப் யூ லாஸ் யுவர் ஃபோக்கஸ் யுவர் சாப்டர் வில் எண்ட், கவனம் சிதறினால் மரணம் அப்படிங்கிற மெசேஜோட படத்தை முடிச்சிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா விஎஃப்எக்ஸ் தான். அது தமிழ் சினிமாவுக்கே தூரமாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. துணிவு முதல் பாதி அஜித் சார் படமாகவும் ரெண்டாவது பாதி மக்கள் சார்ந்த படமாகவும் வந்திருக்கு. கண்டிப்பாக இது துணிவு பொங்கல் தான்.